Hello everyone, இன்னைக்கு நம்ம டெரிவேட்டிவ் லெசனில் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இங்கே ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 5 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிவிஷனாக நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒன் வந்து சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். ஸோ சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சைன் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், காஸ் எக்ஸுங்கிறது அனதர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை நான் யூன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஃபங்க்ஷனை நான் வின்னு எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னா யூ டாட் வி த ஹோல் டேஷை இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஓகே, ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா யூ இன்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்டு யூ டேஷ் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ சைன் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு சைன் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அதாவது செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஃபார்முலா தெரியும், மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து சைன் இன்ட்டு மைனஸ் சைன், அது வந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும், ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதை வந்து நான் காஸ் டூ எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா காஸ் டூ எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது அந்த ஃபார்மில் தானே இருக்குது. அதனால் இதை வந்து நான் காஸ் டூ எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிவிஷன் டூ காட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் கொசிக்கன் எக்ஸ், இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க, அதான் ஹோல் டேஷன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே நடுவில் ப்ளஸ் வர்றதுனால இதை தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இந்த டேர்மை தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இங்கே த்ரீங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். காட் எக்ஸை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ காட் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ், இங்கே ஃபைவ் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டு, கொசிக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். கொசிக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ். ஓகே, தென் அதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா மைனஸ் த்ரீ கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. தேர்ட் டிவிஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து யூ டாட் வி ஃபார்மில் இருக்குது. ஸோ யூ டாட் வி ஃபார்மில் இருந்தால் யூவை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ அதுதான் ஆர்டர். அதனால் இங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். இங்கே நான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இது அப்படியே இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே சிஎக்ஸ் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ஸோ பவர் இருக்குது இல்லையா, பவர் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம பவருக்கு தான் கொடுக்கணும். அப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், டூ எக்ஸுன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே இருக்கிறதா நான் என்ன எழுதியிருக்கேன்னா டூ டைம்ஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படின்னு எழுதியிருக்கேன். இல்லைனா நம்ம எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம், என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ அந்த ஃபார்முலையை நான் எழுதியிருக்கேன், இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி, உள்ளே இருக்கிறத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பவரை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், அதுக்கடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வர்றதை வந்து நம்ம செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். இங்கே நெக்ஸ்ட் டேர்மில் சிஎக்ஸ் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இதை அப்படியே வச்சுக்கலாம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஏங்கிற வேல்யூ கிடைக்கும், அதாவது ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ கிடைக்கும், ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, ப்ளஸ் பிங்கிறது டிஃப்ரெண்ட் கான்ஸ்டண்ட்டு, ஸோ அதனால் அது ஜீரோ ஆகிடும். அதனால் இங்கே வெறும் ஏன்னு வருது, நான் மீதி இருக்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து டூ சிஎக்ஸ் ப்ளஸ் டி, டூ மைனஸ் ஒன்னுங்கிறது ஒன் தானே, அதனால் வெறும் டூ இன்ட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படின் தான் கிடைக்கும். அந்த டூவை முன்னாடி எழுதிட்டு இந்த மீதி ஃபார்மை எழுதியிருக்கேன். தென் இந்த சிஎக்ஸ் ப்ளஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு சிங்கிற வேல்யூ மட்டும் வருது, ப்ளஸ் ஏ இன்ட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டி தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நிறைய அரேஞ்ச் பண்ணி எழுதுனா எனக்கு இது தான் வந்து ஆன்சராக கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என்ன, அகெயின் எனக்கு இங்கே பவர் வருது, அதனால் பவர் ரூல் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும். ஸோ பவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ இது வந்து எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்மில் இருந்தால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு நான் எழுதலாம். ஸோ அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த ஏஏஎக்ஸ் ப்ளஸ் பியை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் செயின் ரூல், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பவருக்கு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற வேல்யூக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஏங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் ரீரைட் பண்ணால் என்ஏ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டு த பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு எனக்கு கிடைக்குது.
last division ax plus b the whole power n into cx plus d the whole power m idha nammala differentiate panna solranga idha again u dot v model da adanal first function apdi vechittu second function first differentiate pannom then second function apdi vechittu first function apuram differentiate pannom so adha da inga order la eludhi iruken then inga first function apdi vechikalam second function na differentiate pannumbodhu idu power la irukradunala first preference power ku kudukanum so adanal idu x power m appadina m into x power m minus 1 அப்படின் வரும் then as per chain rule உள்ள இருக்கிறதா நான் differentiate பண்ணும் அதை நான் இங்கு வைதிருக்கேன் d by dx of cx plus d okay then plus second function அப்படே வெச்சுகிட்டு first function நான் differentiate பண்ணுறேன் so அதே rule தான் இங்கும் power இருக்கிறால first preference power இருக்கு then d by dx of ax plus b அப்படின் வைதிருக்கேன் then இந்த cx plus d differentiate பண்ணா எனக்கு c இங்கு answer கடைக்கும் அதை மதிரி இங்க ax plus b differentiate பண்ணா a இங்கு value கடைக்கும் okay then இதில இருந்து நான் common term வெளியில் எடுத்து எழுதுகிறேன் இது first term இது second term இந்த ரெண்டு termல இருந்து common values so ax plus b the whole power n minus 1 இது common அது வெளியில் எடுத்துகிறேன் அதே மதிரி cx plus d the whole power m minus 1 common வெளியில் எடுத்துகிறேன் மீதி இருக்கிற values வந்து எனக்கு இது கடைக்கும் so இதுதான் என்னோட answer இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா like பண்ணுங்க share பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம bell icon click பண்ணுங்க